இந்திய கிரிக்கெட்டில் தனக்கென ஒரு சிறப்பான இடத்தை பிடித்துள்ளார் தோனி. மேலும் இந்திய அணியின் கேப்டனாகவும் சிஎஸ்கே அணியின் கேப்டனாகவும் சிறப்பாக செயல்பட்டு பல சாதனைகளை செய்துள்ளார். எனவே தனது கிரிக்கெட் வாழ்க்கையில் நிகழ்ந்த மறக்க முடியாத விஷயங்களை பற்றி ரசிகர்களிடம் நேரடியாக பேசியுள்ளார் தோனி. சமீபத்தில் தனியார் நிகழ்வில் கலந்து கொண்ட தோனி, சிலர் நான் வெற்றியடைந்தது எல்லாமே அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள். ஆனால் அது எனக்கு மகிழ்ச்சிதான். ஏனென்றால் பல கோடி நண்பர்கள் எனக்காக ஆதரவு கொடுத்து பிரார்த்தனையும் செய்து வருகிறார்கள். என் மீது அளவுக்கு அதிகமான அன்பை பொழிகிறார்கள் என்று ரசிகர்கள் குறித்து மிகவும் உருக்கமாக பேசினார். நான் விளையாடும் காலத்தில் நாடுதான் எனக்கு முக்கியமாக இருந்தது. என்னுடைய அணி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றெல்லாம் நினைப்பேன். அதுபோல வெற்றி பெறும் போது நாம் விண்ணில் பறக்கக்கூடாது, அடக்கமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை வழங்கினார். அதுபோல நான் கிரிக்கெட்டில் மிகப்பெரிய ஜாம்பவான் என்று எப்போதும் நினைத்ததே இல்லை என்று கூறினார். எனக்கு மக்களிடம் தொடர்பு கொள்வது மிகவும் பிடிக்கும். குறிப்பாக இளம் வீரர்களுடன் நெருங்கி பேசுகிறேன். வருங்காலத்தில் இந்திய கிரிக்கெட் உச்சத்தை தொட வேண்டும் என்பதே எனது ஆசை. இது குறித்த முயற்சிகளையும் செய்வேன் என்றார். மேலும் எனது கிரிக்கெட் வாழ்க்கையில் நான் மறக்க முடியாத இரண்டு சம்பவங்கள் இருக்கிறது. 2011 உலக கோப்பையை வெல்லும் சமயத்தில் மக்கள் வந்தே மாதரம் பாடலை பாடியது. மற்றொன்று 2007 உலக கோப்பை வெற்றிக்கு பிறகு மும்பையில் ரசிகர்கள் கொடுத்த வரவேற்பு என்றார்.